ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஒரே கோர்ஸ்ல, கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச், வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட்னு எல்லாமே ஒரே கோர்ஸ்லயே கொடுத்துருப்போம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 80% ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து ஆகஸ்ட் 12 இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்ம ஆப்ல வந்து இந்த கோர்ஸுக்கான ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா only 30 students. ஓகேவா, ஸோ 30 students ஒன்ஸ் ஃபில் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ மொத்தமே 3 days தான் டைம் இருக்கு, ஆகஸ்ட் 12 இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் தான் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான 80% ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக்ல ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம், ஏன்னா லாஸ்ட் மந்த்ல உள்ள நிறைய கூப்பன் கோட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருந்ததுனால 10 students அதுவும் only 1 day மட்டும் தான் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஆனா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 days வந்து ஆஃபர் இருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆகஸ்ட் 12 இருந்து 15 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன, இதுல என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கோங்கிறது தெரியும். சிம்பிளா சொல்ல போனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கான கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கிறது தான் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுல பிரிலிம்ஸ், மெயின்ஸ், CBT 1, CBT 2 ரெண்டும் கவர் ஆகிற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கிளாஸஸ் எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் கிளாஸஸ் வந்து நடக்கும். கிளாஸஸ் டெஸ்ட் PDF எல்லாமே இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்னு எல்லாமே கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்க முடிக்க உங்களுக்கு என்ன இருக்கும்னா டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வார வாரம் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ இப்போ இதுல என்னென்ன டாபிக் கவர் ஆகியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கவர் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய NTPC, Group B, ALP, JEE, RPF, Constable, SI எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ரயில்வே ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இது எல்லாமே கவர் ஆகும். அது போக உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ, அதாவது இப்போ NTPC அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். இப்போ சப்போஸ் நான் எஸ்எஸ்சி படிக்கிறேன் மேம், எனக்கு இந்த கோர்ஸ் சூட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட் தான் அந்த எஸ்எஸ்சி ஃபோல்டரை நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதுமானது. ஸோ எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்போம். ரயில்வே ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கான ஃபோல்டரில் கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சி லைஃப் டைம் வேலிடிட்டியும் நம்ம கொடுக்குறோம்னா இதுக்காக தான். ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஒரு சின்ன லெவல் ஜாப் கிளியர் பண்ணாலும், ஒரு Group D ஒரு NTPC ஏதோ ஒரு ஜாப் நீங்க கிளியர் பண்ணாலுமே கண்டிப்பா நம்ம ஒரு ஜாப்ல போய் உட்கார்ந்தோடனே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அதுக்கடுத்து நம்ம படிச்சதை வச்சு இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம முன்னேறி போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஒரே கோர்ஸ்லேயே கொடுத்துட்டு உங்களுக்கு வேலிடிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோ லெவல் எக்ஸாம்ல இருந்து ஹை லெவல் எக்ஸாம் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு கவர் ஆகியிருக்கும். அந்தந்த எக்ஸாமுக்கான தனித்தனி ஃபோல்டர்ல எல்லாமே கொடுத்துருப்போம். வேலிடிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க இன்னைக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா இன்னையில இருந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஃபீஸுமே பே பண்ற மாதிரி இருக்காது. அதே மாதிரி எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியா ஜாயின் பண்ணாதீங்க. மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ஜென்ரல் அவேர்னஸ் தனியா, சயின்ஸ் தனியா, இங்கிலீஷ் தனியா ஜாயின் பண்ணாதீங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2500 மேலையும் வந்துடும். ஓகேவா, ஸோ நீங்க இப்போ மொத்தமா ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா வெறும் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. 1599 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகேவா, ஏன்னா இந்த 1599 உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கவர் ஆகி அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து கவர் ஆகும். ஸோ இந்த ஆகஸ்ட் 12 இருந்து 15 வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய 30 students வெறும் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், எஸ்எஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ்,
அதுக்கான டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகிரும். பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கவர் ஆகும்னா மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், அது போக இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் கவர் ஆகாது, மீதி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருப்போம், அதனாலதான் இதோட நேம் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகேவா? ஸோ இதுல டோட்டலா வீடியோஸ் பாத்தீங்கன்னா 2000-க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ்ல எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்ல கொடுத்துருக்கத மட்டும் நீங்க படிச்சாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்கும்போது டவுட் வராது. அப்படி அதையும் மீறி உங்களுக்கு டவுட் வருதுன்னா அந்த டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருப்போம். அந்த குரூப்ல நீங்க உங்களோட டவுட் எல்லாமே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட நீங்க ஒரு குரூப் டிஸ்கஷனும் வச்சுக்கலாம். ஓகே? டெஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா ஒரு பிகினரா உள்ள வர்றாங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே டெஸ்ட் தான், பிராக்டிஸ் தான். அந்த டெஸ்ட்டை பத்தின ஒரு பயம் போகணுங்கிறதுக்காக ஒரு டாபிக் இன்னைக்கு தான் நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு நம்பர் சிஸ்டம்னு ஒரு டாபிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு முடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே அதுக்கு கீழே ஒரு டெஸ்ட் இருக்கும். ஒரு 10 மார்க்குக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த டெஸ்ட்டை பத்தின பயம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டாபிக்லையும் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்த நாள் நீங்க அனாலஜின்னு ஒரு டாபிக் ரீசனிங் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் முடிச்சதும் அதுக்கு கீழே டெஸ்ட். அதே மாதிரி இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்ல ஏன்ஷியன் ஹிஸ்டரி முடிக்கிறீங்கன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட். ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமும் முடிக்க 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 டெஸ்ட் எழுதிட்டே வரணும் நீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வீக்லி டெஸ்டும் நீங்க அட்டன் பண்ணணும். வீக்லி டெஸ்ட்ங்கிறது அந்த வாரத்துல ஒரு 5 டாபிக் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க ரயில்வே படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங்க்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இப்படிதான் வரும் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறது யாருக்குன்னா மேக்ஸ், ரீசனிங். இது நல்லா தெளிவா வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா உட்காந்து ஜென்ரல் அவேர்னஸும் படிச்சிடலாம், டாப் ஸ்கோர்லயே நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே? ஸோ இது எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட் 12 இருந்து 15 வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், CBT 1, CBT 2 எல்லாமே கவர் ஆகும். ஸோ ஆகஸ்ட் 12 to 15 ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஒன்லி 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். இது ஆப்ல இருக்கக்கூடிய ஃபீஸ் 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜிபே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் 1799 பே பண்ண வேண்டாம். ஸோ நீங்க 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஆகஸ்ட் 12 to 15 ஜாயின் பண்ணக்கூடிய 30 ஸ்டூடெண்ட்ஸோட கோர்ஸோட ப்ரைஸ், ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னா 1599 தான். வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. எதுக்காக அந்த டேட்டை வந்து நான் அகைன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 12 to 15 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க, இல்ல ஒரு 13ஆம் தேதிக்குள்ள நாளைக்குள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் தான் ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனாலதான் என்னன்னா இந்த டைம் வந்து ஒன்லி 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ்ங்கும் போது சீக்கிரமாவே ஃபில் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான கிளாஸ், டெஸ்ட், அந்த டெஸ்ட் முடிஞ்சதுமே உங்களோட ரேங்க், அதுக்கப்புறம் உங்களோட மார்க் எல்லாமே இதுல பாத்துக்கலாம். படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே? ஸோ இப்போ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த ஆஃபர் ப்ரைஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா நீங்க வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஓகே? ஸோ ஆப்ல போய் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஆப்ல ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஆப் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுட்டு நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க மெசேஜ் வந்து கொஞ்சம் குயிக்கா அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நீங்க வந்து வந்துருவீங்க. ஸோ ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை. ஓகேவா? அதனால ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸன் போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நீங்க ஒரு டைம் மெசேஜ் அனுப்புனதுமே கொஞ்சம் ரிப்ளை வரல அப்படின்னா உங்க மெசேஜ் வந்து கொஞ்சம் கீழே போயிருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அகெயின் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து இமீடியட்டா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு கால் பண்ணிட்டோ இல்ல வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. ஸோ எப்படி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அமௌண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெசேஜ் அனுப்புனதும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த 1599 பே பண்ணிவிட்டு, ஸோ அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை கரெக்டாக அந்த டீமோட வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்தராக டெக்னிக்கல் டீமுக்கு மெயில் போட்டுருவாங்க, அவங்க உங்களுக்கு பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு ஒரு 3 to 4 hours வந்து வெயிட் பண்ணணும். நீங்க ஃபீஸ் பே பண்ணதும் ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 hoursல உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் கொஞ்சம் டிலே ஆனாலும், ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலுமே, மேக்ஸிமமா பாத்தீங்கன்னா ஒரு 24 hoursல கோர்ஸோட அக்சஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால ஃபீஸ் பே பண்ணிட்டு ஒரு 3 to 4 hours மட்டும் வெயிட் பண்ணுங்க. அந்த 3 to 4 hoursலயும் டீம் வந்து உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஆப்ல கோர்ஸ் வந்து லாகின் ஆனதும் எப்படி நீங்க ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருவாங்க. ஓகே, ஜாயின் பண்றதுக்கு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸன் போட்டு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க. ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆப்ல கிளாஸஸ் எல்லாமே எப்படி நடக்கு, எல்லாமே தெரியும். ஸோ நீங்க லாஸ்ட் டைம் ஆஃபரை மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த டைம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க அனுப்ப வேண்டிய மெசேஜ் என்னன்னா, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னா இந்த ரெண்டு நம்பர் தான். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்குனாலுமே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா, நம்ம ஆப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிவைஸ்லயுமே நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலுமே நீங்க நம்ம ஆப்பை வந்து அதுலயும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். ஆண்ட்ராய்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டா லட்சுமி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இல்ல மேம் நான் ஐஓஎஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட் சொல்லிடுங்க. ஐஓஎஸ் வச்சிருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு BQJJE, மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. இல்ல மேம் நான் லேப்டாப் அல்லது பிசி ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆகும். இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் கூட நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். உங்க கையில ஒரு மொபைல் போனோ ஒரு லேப்டாப்போ ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அது போக இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பா. இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்றோம் மொபைலுக்கு எல்லாமே, ஸோ எல்லாருமே மினிமம் 1 GB ல் இருந்து 2 GB வரைக்கும் நம்ம வந்து வச்சிருக்கோம். 2 GB வரைக்குமே மினிமமாவே 2 GB எல்லார் கையிலயுமே இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 GB வரைக்கும் நம்ம செலவு பண்றோம். அதே மாதிரி வீட்லயும் நமக்கு ஒய்ஃபை இருக்கு. அப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய லேப்டாப் போனு இதை கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னாலே காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, என்னால ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது மேம், நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன், மார்னிங் டு ஈவினிங் வந்து ஆஃபீஸ்லயே டைம் போயிடும், ஈவினிங்க்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல தான் நான் படிக்க முடியும். அதே மாதிரி நான் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், எனக்கும் மார்னிங் டு ஈவினிங் வந்து காலேஜ்லேயே டைம் போயிடும், சாட்டர்டே சண்டே இந்த டைம்ல தான் என்னால் படிக்க முடியும், எனக்கு கிடைக்கக்கூடிய மார்னிங் ஏர்லி மார்னிங் 5 o'clock நைட்டு 10 o'clock இந்த டைம்ல நான் படிக்க முடியும், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இருப்பீங்க, ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது. ஸோ அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்க டைமுக்குள்ளேயே நீங்க கரெக்டாக உங்க கையில இருக்க போனையும் லேப்டாப்பையும் நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த இதுல கொடுத்துருக்க கிளாஸஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஏன்னா இதுல ஒரு பிகினருக்கு ஒரு 4 stage கொடுத்துருப்போம். பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களை சிலபஸ கவர் பண்ண வைப்போம். அப்பதான் அந்த எக்ஸாம்ல என்னென்ன கவர் ஆகுதுங்க கூடிய ஐடியா கிடைக்கும். சிலபஸ் கவர் பண்ணும் போதே டெஸ்ட்னா என்னங்கிறத அப்படி லைட்டா இன்ஜெக்ட் பண்ணுவோம். என்னன்னா சின்ன சின்ன டெஸ்ட் அட்டன் பண்ணாதான் பெரிய லெவல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அந்த பயம் போகுங்கிறதுக்காக ஒவ்வொரு சிலபஸும் முடிக்க 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 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் டெஸ்ட் கொஞ்சம் பெரிய பெரிய டெஸ்ட்ல பயம் போகணுங்கிறதுக்காக என்ன வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வார வாரம் டெஸ்ட் வச்சிருப்போம். ஓகே, ஸோ அப்போ சிலபஸும் இதில் முடிச்சிருவீங்க, வார வாரம் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுவீங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் உங்களை ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஷினு இதை ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாகவும் கொடுத்துருப்போம், PDFவாகவும் கொடுத்துருப்போம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சிலபஸில் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா நம்பர் சிஸ்டம்னா ஒரே நம்பர் சிஸ்டமாக பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி டைமண்ட் ஒர்க்னா டைமண்ட் ஒர்க்காக பார்த்துருப்பீங்க, அனாலஜினா அனாலஜியாக பார்த்துருப்பீங்க, பசில்ஸ்னா பசில்ஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கிற
இருக்கும். இதுல மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். அப்ப இதை முடிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குள்ள வரும்போது, இப்ப மிக்சடா இருக்கும் போதும் இந்த டாபிக் தானா, நாம படிச்சது இந்த டாபிக்கா, இந்த கான்செப்டாங்கிறது ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு இது வரும். அதுக்கப்புறம் மூணாவதா என்ன வச்சிருப்போம்னா, ரிவிஷன் கிளாஸ் வந்து வச்சிருப்போம். இந்த ரிவிஷன் கிளாஸ் எதுக்காகன்னா, இங்க படிச்சது எல்லாமே ஒன்ஸ் ஒரு ரிவைஸ் பண்றதுக்காக. ரிவிஷன் கிளாஸ் பண்ணும்போதே ஒரு டெஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கண்டிப்பா மார்க் வந்து கம்மியா தான் வரும், அதனால நம்ம வெக்ஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட வீக் ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்மளோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண 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 ஒரு 10வது டெஸ்ட் 20வது டெஸ்ட் எடுக்கும்போது, அதுக்கப்புறம் ஃபுல்லா என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிடும், ஈஸியா போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் கரெக்டா போஸ்டிங் வாங்குறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு படிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டாப் ஸ்கோர்ல நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஸ்டேஜஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த டைமுமே அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்காது, வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ எங்கேயுமே நம்ம தமிழ்லையும் சரி மற்ற எங்கேயுமே சரி, ஒரு 1599 எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், என்னதான் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு இன்க்ரீஸ் பண்ணாலுமே கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஒரு இது ஒரு இதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணாமலும் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆஃபரையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ஆஃபர் மிஸ் பண்ணிட்டு மேம் ஆஃபர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டைம் ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஜாயின் பண்றதுக்கு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இதுக்கு மெசேஜ் மட்டும் குயிக்கா அனுப்பிடுங்க. ஓகேவா? ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு, ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான், August 12 to 15. ஓகே? உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரயில்வே தமிழன் பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து யூடியூப்ல டெய்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸையும் டெய்லி மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த லாஸ்டா சாட்டர்டே சண்டேல மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து வைக்க முடியல, ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஆப்ல நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதனால ஆப்ல வீக்லி டெஸ்ட் கொடுக்கறது அந்த மாதிரி ஒர்க் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதனால சாட்டர்டே சண்டே வந்து மிஸ் ஆயிடுச்சு இந்த வீக். ஸோ மற்றபடி உங்களுக்கு எல்லா நாளுமே ரயில்வே தமிழன் பேட்ச்ல கிளாஸஸ் இருக்கும். மார்னிங் 7:00 வந்து ஈஸியான டாபிக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈவினிங் 7:00 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்ல உள்ள கிளாஸஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நீங்க எம்டிஎஸ் படிக்கிறீங்க, எம்டிஎஸ்க்கான இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும் நான் வீக்கா இருக்கேன் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம ஆப்லயே அவைலபிளா இருக்கு. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே சாஃப்ட் காப்பீஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அகைன் சொல்கிறேன், ஆஃபர் வந்து August 15 இல்லை அதுக்கு முன்னாடியே 130 ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ க்ளோஸ் ஆகிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.